வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி தொக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி நாட்டு தக்காளி 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த சைஸில் 7 தக்காளி எடுத்துருக்கிறேன். பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு பழமாக இருக்கிற தக்காளியை எடுத்துக்கோங்க. காய் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணி போதுமான அளவு, ரொம்ப சின்னதாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். அதிகமாக போட்டிங்க அப்படின்னா பியூரி ஆகாது, அங்கங்கே திரு திருன்னு நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெந்தயத்தை பவுடர் ஆக்கிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மிதமான தீயிலேயே நல்ல ஒரு செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப கருக்கிட்டிங்க அப்படின்னா கசப்புத்தன்மையாயிரும். அதனால் கொஞ்சம் பொன்னிறமாக ஆற அளவுக்கு ஒரே மாதிரி இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கு அப்புறமா உரல் அப்படி இல்லைனா சின்ன மிக்சி ஜாரை வச்சு நல்லா வந்து பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தொக்கு ஊறுகாலாம் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றுறப்ப தான் நீங்கள் நிறைய நாள் வச்சுருந்தாலும் வீணாகாது. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சிடணும். பொறிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இப்போ போடுறது மட்டும்தான், கடைசியாலாம் போட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தன்மையில் தொக்கு வந்து வீணாயிடும். ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு முழுசாக இருக்கிற வெள்ளப்பல்லு பூண்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு இந்த எண்ணெயிலையே வதங்கி ஒரு மாதிரி லைட் கலராக மாறணும், லைட் கோல்டன் கலராக. மிதமான தீயிலையே வதக்கிக்கோங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி தொக்குக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. முன்னாடியே பச்சையாக இருக்கப்பே சேர்த்துட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம். 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இது கலர் தான் இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1/2 டேபிள்ஸ்பூன், 1.5லேருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு தூள் சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கிறது நல்லா வந்து திக்காகி தொக்கு பதத்துக்கு நம்ம மிதமான தீயிலேயே இதை வேக வைக்க போகிறோம். உப்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதை கலந்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணிங்கன்னா பத்தாத மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா தொக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கும். பொடி உப்பு அப்படின்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இது தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறோம் அப்படிங்கிறனால தலை தலைன்னு தெளித்து வெளியிலலாம் அடுப்பு செவத்துலலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை மூடி வச்சு குறைஞ்ச தீயில் தொக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு திக்காகிற அளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். தீ வந்து குறைந்த தீயில தான் இருக்கணும். இந்த வெந்தயத்தை பவுடராக்கி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இடையில திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவு சுண்டி வந்திருக்கு. பட் இன்னுமே நல்லா தொக்கு மாதிரி திக்காக சுருண்டு வரணும். அப்போ தான் நிறைய நாள் வச்சாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 பதம் அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு இருக்கப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயத்தை வறுத்து பொடியாக்கணும் இல்லையா, 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டுனா கசப்பாயிடும்.
இப்போ இதுலேயே ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக இருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நீங்கள் உடனே சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் தீத்துடுவீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிலே எடுத்து வச்சுடுங்க, சரியாக இருக்கும். பட் மாதக்கணக்கில் வச்சுருக்கணும் அப்படின்னா, அதாவது 10-15 நாளைக்கு மேலே வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு நல்லா திக்காக சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த தொக்கு நல்லா இருக்கும். இதை இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் கருவேப்பிலை எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா கண்ணாடி பாட்டிலில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.